வேல் இல்லாதவங்க வீட்ல வேல் வழிபாடு செய்யற முறைய பத்தி பாப்போம் இந்த மாதிரி வீடமுள்ள வேல் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது வீடம் இல்லாத வேலா உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா தமிழ் கைமணம் சேனலுடன் இணைந்தமைக்கு நன்றி எவ்வளவு பெரிய துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பத்தை எல்லாம் போக்கக்கூடிய சக்தி படைத்த வேல் வழிபாடு செய்யும் முறையை பற்றி இந்த பதிவுல பார்ப்போம் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகளை அளிக்கும் ஆற்றல் வந்து இந்த வேலுக்கு உண்டு வேல் வடிவம் பாசிட்டிவ் சிக்னல்களை ஈர்க்கக்கூடியது வேலோட கூம்பு பகுதியை பார்த்து நம்மோட வேண்டுதல்களை வைக்கும்போது வேண்டுதல்கள்லாம் உடனே நிறைவேறும் வீட்டில் வேல் வச்சு வழிபாடு செய்யறதுக்கு நாம் சில விஷயங்களை முக்கியமாக பார்க்கணும் நாம் வாங்கக்கூடிய வேலோடய அளவு வந்து நம்மோட உள்ளங்கைக்கு அடக்கமாக இருக்கிற மாதிரி வாங்கணும் ஆறு இன்ச்சுக்கு மேற்படாத சின்ன வேலுக்கு அபிஷேகம் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை வழக்கமாக நாம் செய்யக்கூடிய பூஜையே வந்து போதுமானது ஆனால் பெரிய அளவுள்ள வேலை வீட்டில் வச்சோம் அப்படின்னா அதற்கான சிறப்பு அபிஷேகங்கள்லாம் செய்யணும் வயதுக்கு மூத்தவங்க கையால் வேல் வாங்கி நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக தரும் தங்கம் வெள்ளி ஐம்பொன் செம்பு கருங்காலி மரம் இவற்றால் செய்யப்பட்ட வேலை வந்து வீட்டில் வச்சு வழிபடலாம் கருங்காலியால் செய்யப்பட்ட வேலை வச்சு வழிபடும்போது நம்ம வீட்டில் பில்லி சூனியம் அப்படிங்கிற பயம் எதுவுமே இல்லாமல் இருக்கும் ஆன்லைன் ஷாப்பிங்கில் கருங்காலி வேல் வந்து கிடைக்குது அது வந்து ஒரிஜினல் தானா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கணும் நம்ம வேலை வாங்கினதுக்கப்புறம் தண்ணீரில் அதை போட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த வேல் வந்து தண்ணீருக்கு அடியில் போயிடும் அப்போ தான் வந்து அது கருங்காலி அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட சேனலில் கருங்காலி பற்றின ஒரு பதிவு இருக்குது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்கள் எண்டு ஸ்க்ரீனில் அதை வந்து கொடுக்குறோம் வேல் வழிபாடு தொடர்ந்து செய்து வரும்போது காரிய தடைகள்லாம் விலகும் கல்வியில் மேன்மை உண்டாகும் மன பயம்லாம் நீங்கும் வியாபாரத்தில் லாபம் பெருகும் நவகிரக தோஷம் இருந்தாலும் நீங்கும் திருமண தடைகள்லாம் அகலும் சொந்த வீடு அமையும் சந்ததி பெருக்கம் வந்து உண்டாகும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் வரநாள் சஷ்டி திதி நாட்களில் வேலுக்கு பன்னீர் அல்லது காய்ச்சாத பசும்பால் வச்சு அபிஷேகம் செய்து பிறகு தண்ணீரால் சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் பொட்டு இட்டு முடிந்த நெய்வேத்தியம் படைத்து வேலுக்கு முன்னால் மண் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வழிபடும்போது சகல சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பீடம் இருக்கிற வேல் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது பீடம் இல்லாத வேல் வந்து உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னால் அதை வந்து வெள்ளி அல்லது செம்பு பாத்திரத்தில் பச்சரிசி நிரப்பி அதில் அந்த வேலை சொருகி வச்சு வழிபடணும் சிலருக்கு வேல் வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம் வேல் இல்லாதவங்க வீட்லேயும் வேல் வழிபாடு செய்கிற முறையை பற்றி இப்போ பார்ப்போம் சுத்தமான மஞ்சள் தூளில் பன்னீர் விட்டு குழச்சி சுவற்றில் அல்லது ஒரு வெள்ளை தாளில் வந்து வேல் உருவம் வரைஞ்சி விபூதியால மூன்று கோடுகள் இட்டு அந்த பட்டைக்கு நடுவுல வந்து குங்கும பொட்டு இட்டு அந்த வேல் உருவத்துக்கு எதிர்த்தாப்பில் மண் அகல் தீபம் வந்து நெய் விட்டு ஏற்றி வைத்து வழிபடலாம் மஞ்சள் வந்து நிறம் மாறும்போது ஈர துணியால தொடச்சிட்டு மீண்டும் புதிய வேல் வரைஞ்சு வழிபாடு செய்யலாம் உலகத்தை காக்கும் முருகனோட வேல் இருக்கிற வீட்டில் இறைசக்தி நிறைஞ்ச பாதுகாப்பு எப்போதும் இருக்கும் நம்பிக்கை உள்ளவங்க இந்த எளிய வேல் வழிபாட்டை செய்து பயன்பெறுங்கள் நன்றி